ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப சூப்பரான மொறு மொறுன்னு மசாலா எதுவும் உதிராத ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் லைட்டாக வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு 4 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் புழு எல்லாம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். ரொம்ப வேக வைக்காதீங்க, ஒரு 25% வெந்தால் போதும். இப்போ அந்த காலிஃப்ளவரை எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இப்போ நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா காலிஃப்ளவரில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் மசாலா காலிஃப்ளவரில் எல்லா இடம் ஒட்டும், அதனால் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சு மூடி 20-30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. மசாலா எல்லாம் நல்லா ஊறி வரட்டு. இப்போ 20 நிமிஷம் போல் ஆயாச்சு. இப்போ நம்ம அதை ஆயிலில் ஒன்றொன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக சேர்க்காதீங்க, ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் கரெக்டாக வெந்து வரும், நமக்கு மசாலா எதுவுமே உதிராது. ஒன்றொன்னா சேர்க்கும் போது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும், இல்லைன்னா எல்லாம் ஒட்டி பிடிச்சிரும். ஆயில் ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டு. அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் நமக்கு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வெந்தாச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம மாற்றி போடலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மசாலா கூட ஆயிலில் நமக்கு தனியாக பிரிஞ்சு வரல, இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதில் 1 கொத்துப்பழம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃபுல்லாக ஃப்ரை ஆகாது. அதனால ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம காலிஃப்ளவர்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு, ஒரு மசாலா கூட நமக்கு உதிரவே இல்லை. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளுடைய காலிஃப்ளவர் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மசாலா எதுவும் உதிராமல். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.